தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி பலன்கள். மேஷராசி ராசிகளில் முதல் ராசி மேஷராசி. உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். இப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக பலன்கள் எப்படி இருக்குது? செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் செவ்வாய், இந்த கும்பராசியில் செவ்வாய் இருக்கிறது பலமாக பலகீனமாக. காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் வந்து 11th ஹவுஸ், 11வது வீடு. ஸோ லாபகரமான ஒரு வீட்டில் செவ்வாய் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு லாபம், ஆதாயம், முன்னேற்றம் இதை நோக்கி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ராசியோடைய அதிபன் தான் அவங்களுடைய மைண்டை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்போது உங்களுடைய மைண்ட் வந்து இந்த மாதம் எப்படி லாபகரமாக நம்ம பண்ணிக்கலாம், எந்த வகையில் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்டை வந்து கெயின் பண்ணுறது, இழந்த வருமானத்தையோ இல்லை இழந்த விஷயத்தையோ எப்படி மீண்டும் அடையிறது அப்படிங்கிற எண்ணங்கள் முதல்ல உங்கள் மைண்டில் வரும். இது செவ்வாயால் இந்த மாதம் முழுக்க ஏற்படக்கூடிய பலன். அதை நோக்கியே உங்கள் முயற்சி இருக்கும், அதை நோக்கியே உங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே ரெடியாக தயாராக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்க ஒரு பலனாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இன்னொன்று, செவ்வாயோட டிரான்சிட்டும் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் 18ஆம் தேதி 18th of June உங்களுக்கு மாதத்துடைய செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மீனத்துக்கு நகரும், ஷிஃப்ட் ஆகும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன், திடீர் பயணங்கள் ஏற்படும், சடனாக வந்து ஒரு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி 8 குடையவன், 8th ஹவுஸ் லார்டாக இருக்கிறதுனால அந்த பயணம் ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று உங்களுடைய பிஸ்னஸ் டிராவலாக இருக்கலாம், ஆரல்ஸ் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால எதிர்பாராத பயணமாக அது அமையலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாயால் உங்களுக்கு உண்டாகும். இதுக்கு உங்கள் உறவுகளோ நண்பர்களோ காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம சுக்கரன் எடுத்து பார்ப்போம். உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் லார்ட் அண்ட் 7th ஹவுஸ் லார்ட், 2 குடையவன், 7 குடையவன், இந்த சுக்கரன் வக்ரம் அடைகிறார். இந்த மாதத்தில் 25ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ 25th of June இந்த சுக்கரன் வக்ரம் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் இது வக்ரமாக இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? முதல்ல பேசிக்காக சுக்கரன் உங்களுடைய செகண்ட் ஹவுஸில், ஃபேமிலி ஹவுஸில், இன்கம் ஹவுஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வருமானம், குடும்பம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான பலனை கொண்டு போயிடும். பட் வக்ர சுக்கரன் என்னென்னா, என்னெல்லாம் நீங்கள் வந்து விடுபட்டீங்களோ, நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு, அதாவது ஒரு லைஃப் பார்ட்னருக்கு, அந்த ப்ராமிஸை இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதுதான் அந்த வக்ரத்துடைய பலன் ஏற்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் ஃபாதர், மதர், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், யாராக இருந்தாலும் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த வக்ரமான சுக்கரன் என்ன பண்ணும், அதை நிறைவேற்றதுக்கு முயற்சி எடுக்கும். ஸோ சுக்கரன் வக்ர பலன்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய என்னென்ன விடுபட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு பலனை ஏற்படுத்த போது ஜூன் மாதத்தில். 25ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைதி, சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தது முக்கியமான பிளான், 3வது வீடு புதன். மர்க்குரி ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் பிளானட், பட் இந்த மாதத்துடைய துவக்கம்ல அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ராகுவோட உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த புதன் 18ஆம் தேதி வக்ரம் அடையுது. வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு திடீர் உதவிகள் கிடைக்கும், தெரியாத நபர்கள் மூலியமான சில உதவிகளும் கிடைக்கும். தூர தேசம், அதாவது வேறு கண்ட்ரிலையோ இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் மூலிமா சில சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த புதனால் ஏற்படும். 6 குடையவன் புதன் வக்ரம் அடையும் பொழுது எதிரிகள், எதிர்ப்புகள், கடன்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். இது புதனால் ஏற்படக்கூடிய பலன் இந்த மாதத்தில். ராகு அதே 3rd ஹவுஸில், சகாயஸ்தானமான 3ஆம் இடத்துல ராகு. ராகு அந்நிய மொழி பேசக்கூடிய, அதாவது வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய, வேறு மாநிலத்தை சேர்ந்த, வேறு நாடுகளை சேர்ந்த மனிதர்கிட்டிருந்து உதவிகள் எதிர்பார்த்துட்டுருந்தீங்கன்னா அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும், அவங்க மூலிமா ஏதோ ஒரு காண்டாக்ட் கிடைக்கும், அவங்க மூலிமா ஏதாவது ஒரு லிங்கில் உங்களுக்கு ஒரு சின்ன லூப்போல் நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது ராகுவால் ஏற்படக்கூடிய பலன். அடுத்தது முக்கியமான கிரகம் வந்து குரு. குரு இந்த மாதம் முழுக்க நீச்சமான வீட்டில் தான் இருக்கார். அதாவது மகர ராசியில் குரு நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்கார். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு நீச்சம் அடைகிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. பட் நீச்சம் அடைஞ்சாலும் அது வக்ரம் அடைஞ்சிருக்கு, வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி போகுது. இந்த மாதம் முழுக்க குருவால் பெரிய உதவிகள் செய்ய முடியலனாலும் கூட வேலை, கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், ஆர் உங்களுடைய ஒரு நியூ வெஞ்சர்ஸ், நியூ ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முயற்சியை அந்த குரு வந்து பண்ண வைக்கும். ஏன்னா அது வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால எதெல்லாம் நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்களோ அதை திரும்பவும் வந்து, அதாவது கிடப்பில் போட்ட ஃபைலை வந்து திரும்ப எடுக்கிறது மாதிரி
என்னெல்லாம் பெட்டிங்கில் இருக்கோ அதை மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும். இது குரு பண்ணும், பட் நெக்ஸ்ட் மந்த் தான் அது வந்து ஆக்ஷனில் கொண்டுவோம். குருவால் இந்த மாதம் முயற்சிக்கு உதவியாக இருக்குமே தவிர பலன்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்காது. முக்கியமான பிளான்ட் வந்து உங்களுக்கு சனி. சனி கிரகம் நல்லா இருந்தால் தான் கரியர் நல்லாயிருக்கும். சனி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜாப், உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஃபேட், ஆர் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே அது வெற்றியை கொடுக்கும். சனி இந்த மாதம் வக்கரம் அடைஞ்சிருக்கு. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்குது பெரிய பாதிப்பு கிடையாது. ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்குற சனியாகவும் இதுக்கு இல்லை. ஸோ எதெல்லாம் உங்களுடைய ப்ரீவியஸ் பெண்டிங், நீங்கள் வந்து ஒர்க்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ என்னென்னலாம் நீங்கள் வந்து பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் மறுபடியும் ஆக்ஷனில் கொண்டு வரதுக்கு சனி ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ சனி ரெட்ரோகேட் ஆனாலும் கூட அடுத்த ராசிக்கு நுழையாமல் அதே ராசிக்குள்ளே ரெட்ரோகேட் ஆகுது, அதை பின்னோக்கி வரக்கூடியது. இந்த பின்னோக்கி வரக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதை மீண்டும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைமாக எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமான வேறு என்ன பிளான் இருக்குன்னா கேது. இந்த கேது நைன்த் ஹவுஸில் ரெட்ரோகேஷனும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ நைன்த் ஹவுஸில் கேது ஆன்மீகம், மதம், கடவுள் நம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய புரிதல், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், இதுக்கெல்லாம் கேது நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த முயற்சியில் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கிரகங்கள் நம்ம விடுபட்டிருக்கோம் அப்போ தான் சந்திரன் எவ்ரிடே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த சந்திரன் மேஷத்துக்கு இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரான சைடில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும். மேஷம் பலன்களை அனுபவிக்கிறத விட பலன்களுக்கு தேவையான முயற்சிகளை செய்யும் மாதம் இந்த மாதம். அதற்கு துணையாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சூரியன். கடைசியாக நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் ஃபைவ் வந்து சூரியன், ஐந்து கூடியவன். உங்களுடைய இந்த சூரியன் பார்த்திங்கன்னா 14th of June ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ சூரியன் மிதனத்தை ஷிஃப்ட் ஆச்சுன்னா மாணவர்களுக்கு மெயினாக எஜுகேஷன் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியராக பண்ணுறதுக்கு நல்ல சோர்ஸ் கிடைக்கும். நான் சொல்கிறது 14th of June அதுக்கு முன்னாடி இந்த சூரியன் வந்து சுக்கரனோடு இருக்கிறதுனால இது ஃபேமிலி ஹவுஸில் இருக்கும். சுக்கரனும் சூரியனும் ஒன்றா இருக்கும். இந்த இடத்துல சூரியன் இருக்கும்பொழுது குடும்ப சப்போர்ட், யாருக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் இல்லை எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் சூரியன் செகண்ட் ஹவுஸ் இருந்ததுன்னா அரசாங்க உதவிகள் கிடைக்கும், இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாகவும் முடியும். இதுதான் மேஷராசிக்கு ஜூன் மாதத்துக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, நைன் பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசெண்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ண நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணணும்னா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த ஆஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஷ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.